Good evening everyone. Welcome to Adda247 Tamil. This is Deepak Lawrence here. Just now we received a notification. எதுக்கு அப்படினு பாத்தீங்க அப்படினா vacancy 9000 vacancy வந்து release பண்ணிருக்காங்க. CRPF ஓகேவா கான்ஸ்டபிள் டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் இந்த ரெண்டு கேட்டகரிக்கான vacancy for both male அதே மாதிரி female வந்து பாத்தீங்கன்னா vacancy வந்திருக்கு. So altogether 9000 vacancies வந்து வந்திருக்கு. So அதுக்கான details என்னென்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு பாப்போம். Requirement for the post of constable, technical and tradesman, both male and female, CRPF, okay, Central Reserve Public Force, Police Force, vacancy launch. Date of submission, last date, so notification, last date March 27th, okay, March 27th, last date for date of online application status. Last date for receipt of online application, 25th of April. So, my application date is starting March 27 start ஆகுது. Last date, என்னைக்கு apply பண்ணி முடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 25th of April last date for applying. So, admit card என்னைக்கு வரும். So, நீங்க எல்லாம் apply பண்ணி முடிச்ச அப்புறம் பாத்தீங்கன்னா admit card, computer based CBT டெஸ்ட்கான admit card பாத்தீங்க அப்படின்னா 20 ஜூன்ல இருந்து 25 ஜூனுக்குள்ள பாத்தீங்கன்னா admit card ரிலீஸ் பண்ணுவாங்க. டென்டேட்டிவா பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டேட் 17ல இருந்து 137 ஜூலை 1ல இருந்து பாத்தீங்கன்னா 13th குள்ள ஒரு டேட்ல எக்ஸாம் they have planned. ஓகேவா. Good evening பிரேம் குமார், thank you for joining. So further details என்னென்ன அப்படின்றது பாப்போம். ஓகேவா. So first பாத்தீங்க அப்படின்னா ரெக்கரண்ட் process கன்சிஸ்ட் ஆஃப் ரெண்டு. ஒன்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுமே நமக்கு இன்வால்வ் ஆகுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். அடுத்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். அது பாத்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் வெரிஃபிகேஷன். டோட்டலா இந்த பர்டிகுலர் போஸ்டுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பிசிக்கல் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் சிபி டெஸ்டிங் எக்ஸாம் எழுதுறது, உங்களை செக் பண்ணக்கூடிய டெஸ்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அடுத்து பிசிக்கல் எஃபிஷியன்சி, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட், கடைசியா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ அப்ளிகேஷன் மோட் பாத்தீங்கன்னா ஆன்லைன் மோட் மட்டும் தான், ஆஃப்லைன்ல அப்ளிகேஷன் கிடையாது. ஸோ ஆல் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா வில் ஒன்லி பி இன் ஆன்லைன் மோட். ஓகேவா. நெக்ஸ்ட் பே ஸ்கேல் என்ன இந்த பர்டிகுலர் ஜாப்க்கான பே ஸ்கேல் அப்படின்னு பார்க்கும்போது 21,700 பே லெவல் 3 வருது. 21,700 இருந்து 69,100. ஓகேவா. 21,700 இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 69,100 அப்படின்ற பே லெவல் 3ல பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் போஸ்டுக்கான பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சி ஃபார் டெக்னிக்கல் ட்ரேட்ஸ்மேன், கான்ஸ்டபிள் டெக்னிக்கல் அதே மாதிரி ட்ரேட்ஸ்மேன். ஸோ மேலுக்கு பாத்தீங்க அப்படின்னா 9105, ஃபீமேலுக்கு பாத்தீங்கன்னா 107. ஓகேவா. ஆல்மோஸ்ட் ஒரு 9200 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட் வைஸ் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மேல் ஃபீமேல் தனித்தனியா கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்றது பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஆந்திர பிரதேஷ்க்கு பார்க்கும்போது டோட்டலாக 424 வேகன்சி, அருணாச்சல் பிரதேஷ்க்கு 18, ஸோ அஸ்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா 275, பீகாருக்கு பார்த்தீங்கன்னா 726, சண்டிகருக்கு 204, கோவா 11, குஜராத் 425, ஹரியானா 166, ஹிமாச்சல் பிரதேஷ் பார்த்தீங்கன்னா 45. ஸோ ஃபாலோட் பை ஜார்க்கண்ட். எல்லா ஸ்டேட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த 9100 வேகன்சிஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் டிவைடட் இன்டு ஆல் ஸ்டேட்ஸ்க்கு ஈக்குவலாக கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் அப்பான் இந்த ஒரு ஸ்டேட்டுக்கான எவ்வளோ வேகன்சி வரும்ன்றதை பொறுத்து கொடுத்துருக்காங்க. ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேஷ். ஸோ தமிழ்நாடு பார்க்கும்போது 579. ஓகேவா. ஹையஸ்ட்டு, செகண்ட் ஹையஸ்டா. ஸோ ஹையஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் 1340. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பிளேஸில் மகாராஷ்டிரா 754, ரைட்டா 745 செகண்டில் மகாராஷ்டிரா ஹையஸ்ட்டு. தேர்டு பார்த்தீங்கன்னா பீகார் 726. ஓகேவா. ஃபோர்த் ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வித் 579. ஸோ ஆல்மோஸ்ட் 9000 வேகன்சியில் உத்தரப்பிரதேஷ் ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் வேகன்சி ஹையஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1340 இருக்கு. செகண்ட் மகாராஷ்டிரா வித் 745 வேகன்சிஸ், அடுத்து பீகார் வித் 726 வேகன்சிஸ், ஃபைனலாக ஃபோர்த் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வித் 577, 579 வேகன்சிஸ். இந்த கொடுத்துருக்கிறதுமே பார்த்தீங்க அப்படின்னா டிரைவருக்கு என்ன மாதிரியான, டிரைவருக்கு எத்தனை வேகன்சி, மோட்டர் மெக்கானிக் வெஹிக்கிள், அடுத்து பார்த்தீங்கன்னா காப்லருக்கு எத்தனை, கார்பெண்டருக்கு எத்தனை, டெய்லருக்கு எத்தனை வேகன்சி, அடுத்து பாத்தீங்கன்னா brass band எத்தனை, pipe band எத்தனை, bugler, அடுத்து பாத்தீங்கன்னா gardener, painter, cook, water carrier, அடுத்து பாத்தீங்கன்னா washerman, அடுத்து பாத்தீங்கன்னா barber, next வந்து பாத்தீங்க அப்படினா சஃபாய் கமரச்சேரி. ஓகேவா? சோ இந்த எல்லா கேட்டகரிக்கும் பாத்தீங்க அப்படினா தமிழ்நாடுல கொடுத்திருக்க அந்த 579 வேகன்சிமே ஈக்குவலா வந்து ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆல் டுகெதர் எல்லா ஸ்டேட்டோட வேகன்சி இன்க்ளூடிங் புதுச்சேரி யூனிட், டெல்லி, சண்டிகர் யூனியன் டெரிட்டரி, டெல்லி, ஜம்மு காஷ்மீர், புதுச்சேரி இந்த 4 யூனியன் டெரிட்டரியோட சேர்த்து பாத்தீங்கன்னா 9105 வேகன்சிஸ் வருது டோட்டலா மென்னுக்கு. சோ ஃபீமேல் பாக்கும்போது எவ்வளவு வேகன்சினா தமிழ்நாடு கொடுத்துருக்காங்களா? எஸ், தமிழ்நாடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 14 வேகன்சிஸ் வருது. ஸோ ஆல்டுகெதர் எல்லா ஸ்டேட்டோட ஃபீமேல் வேகன்சி சேர்த்து பார்த்தீங்கன்னா 107. ரைட். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் இருக்கு, என்ன மாதிரி எக்ஸாம் அட்டன் பண்ணணும், எக்ஸாம் எத்தனை பேப்பர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 10% வேகன்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கொடுத்திருக்காங்க. 10% வேகன்சி வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன். ஸோ நேஷனாலிட்டி பார்க்கும்போது சிட்டிசன்ஸ் மஸ்ட் கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. வேகன்சிஸ் ஆர் ஸ்டேட் யூடி வைஸ், ஹென்ஸ் எ கேண்டிடேட் மஸ்ட் சப்மிட் டொமிசைல் பிஆர்சி அகெயின்ஸ்ட் ஹிஸ் ஆர் ஹர் ஸ்டேட். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டேட்டுக்குமே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ பிஆர்சி அப்படின்றது என்ன அப்படின்னா பர்மனன்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட். ஸோ நான் வந்து தமிழ்நாடுல இருக்க அந்த 579 வேகன்சிக்கு நான் ஒரு வேகன்சிக்கு நான் அப்ளை பண்றேன், அந்த போஸ்ட்டுக்கு நான் அப்ளை பண்றேன் அப்படின்னா ஐ மஸ்ட் ப்ரொவைட் தமிழ்நாடோட பிஆர்சி பர்மனன்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்டை நான் கூட சேர்த்து ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் நான் அந்த 579ல ஒரு போஸ்ட்டுக்கு என்னால் என்ன பண்ண முடியும், கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏஜ் லிமிட் பார்க்கும்போது 21 to 27 ஆஸ் ஆன் 1/8/2023. ஸோ 1 ஆகஸ்ட் 2023 அப்போ உங்களுக்கு 21 to 27 வயசுக்குள்ள இருந்தது அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள். ஓகேவா? ஸோ அடுத்து ரிலாக்ஸேஷன் ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டகரி எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 years அப்பர் ஏஜ் லிமிட்ல இருந்து, ஓபிசிக்கு 3 years, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 years ஆஃப்டர் ரிடக்ஷன் ஆஃப் மிலிட்ரி சர்வீஸ் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா 3 years. அதே மாதிரி சில்ட்ரன் ஆஃப் டிபெண்ட் ஆஃப் விக்டிம்ஸ் கில்ட் 1984 ரேட், கம்யூனல் ரேட் 2002 இன் குஜராத் பார்த்தீங்க அப்படின்னா 5 years கொடுத்துருக்காங்க. அடுத்து சில்ட்ரன் அண்ட் டிபெண்ட் ஆஃப் விக்டிம்ஸ் கில்ட் 1984 ரேட், குஜராத் 2002 பாத்தீங்க அப்படின்னா 8 years கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தது அன்ரிசர்வ்ட் கேட்டகரியா இருந்தா அவங்களுக்கு 5 years-உம், ஓபிசியில இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 8 years. ஸோ வேற என்ன வேகன்சி, வேற என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்க்கும்போது சில்ட்ரன் அண்ட் டிபெண்ட் ஆஃப் விக்டிம்ஸ் கில்ட் இன் 1984 ரேட்ஸ் ஆர் கம்யூனல் ரேட்ஸ் ஆஃப் 2002 குஜராத் பார்க்கும்போது எஸ்சி எஸ்டியா இருந்தாங்க அவங்களுக்கு 10 years. ஓகேவா? நார்மலா இருக்கக்கூடிய ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லாம மற்ற டிஃப்ரெண்டா இதுல என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். The above mentioned posts are not identified suitable for any category of person with the disability or physically challenged person க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா it is not suitable. ஓகேவா? HH, OH, அதே மாதிரி பாத்தீங்கன்னா VH, autism, hence they need not apply. ஓகேவா? ஸோ கமெண்ட்ஸ்ல என்ன சொல்லிருக்கீங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ persons with the ஐடென்டிஃபைடு சூட்டபிள் மென்ஷன்ட் அபவ் மேலே நம்ம பார்த்த இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பர்சன் வித் டிசபிலிட்டி வந்து தே நீட் நாட் அப்ளை. ஓகேவா? அவங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் போஸ்ட் வந்து சூட் ஆகாது, அதனால தே நீட் நாட் அப்ளை. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன கம்யூனிட்டி இருக்குங்களோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இஃப் யூஆர் கிளைமிங் ஃபார் எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் ஸ்டேட்டஸ் அதுக்கான அப்ளிகேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபார்மோட நீங்கள் யூ ஹேவ் டு இன்க்ளூட். ஓகேவா? எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஓகேவா? சிடி டிரைவர் பார்க்கும்போது கான்ஸ்டபிள் டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மினிமம் மெட்ரிக் ஆர் ஈக்குவலன்ட். ஸோ 10th வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க மினிமம் மெட்ரிக் ஆர் ஈக்குவலன்ட் பை recognized board or university recognized by central or state government. So state government or central government la ninga 10th varaikum padichirukeenga appadina then vandu pathinga appadina you are eligible for enadhu CT constable driver ku ninga enna pannalam appadina ninga apply pannalam. Technical qualification enna irukano, so ellathukume pathinga education qualification kuduthirukanga, technical qualification kuduthirukanga. So technical paakumbodhu should possess heavy transport vehicle. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 wheeler அதே மாதிரி அதில் வந்து ஹெவி டிரான்ஸ்போர்ட், ஹெவி அப்படின்ற ஒரு டிரைவிங் லைசன்ஸ் கேட்டகரி இருக்குது, அது நீங்கள் and should pass the driving test at the time of requirement. So you have to carry a driving license, heavy transport vehicle driving license and driving test at the requirement time la ninga test veppanga adliyume ninga pass pannanum abbi rendume ninga 10th mudichi adhe mari heavy license kaiyila vechirundu adhe mari driving test you pass panninga appadina constable driver kana ninga education qualification and technical qualification you are qualified. Okay va sir, exam Tamila illa English ah right solren. So அடுத்து பாத்தீங்க அப்படினா கான்ஸ்டபிள் மெக்கானிக் ஆர் மோட்டார் வெஹிக்கிள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th முடிச்சிருக்கணும் அப்படி இல்லனா ஆர் +2 10th +2 எக்ஸாமினேஷன் முடிச்சிருக்கணும் 10th பாஸ் அப்படி இல்லனா 10th +2. டெக்னிக்கல் பாத்தீங்க அப்படினா 2 இயர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ட்ரெய்னிங் இன்ஸ்டிட் ITI சர்டிபிகேட் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் இதுல நீங்க முடிச்சிருக்கணும் ஆர் நேஷனல் ஆர் ஸ்டேட் அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிபிகேட் இன் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் ட்ரேட் ஆஃப் 3 இயர் டியூரேஷன் ஃப்ரம் a recognized institute. So 10th முடிச்சிட்டு நீங்க ITI பண்ணிரலாம் இல்ல 10th +2 முடிச்சிட்டு 2 years industrial training instituteல உங்களுக்கு சர்டிபிகேட் இருக்கணும் அப்படி இல்லனா ஸ்டேட் apprenticeship அப்படி இல்ல நேஷனல் apprenticeship certificate in mechanic motor vehicle வச்சிருந்தீங்க அப்படினா you are eligible for constable mechanic motor vehicle for all other tradesmen. So இந்த first பார்த்த நம்ம டிரைவர் அப்படி இல்லனா மோட்டார் மெக்கானிக் மோட்டார் vehicle தவிர மற்ற எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படினா education qualification வந்து minimum matriculation. Okay va minimum matriculation 10th mudichirukkom from recognized university of state or central or equivalent army qualification in case of ex army personnel. So neenga ex army la irundinga appadina aduketha mari and the qualification ungalku army qualification irundhadanalume it is accepted as a educational qualification. Technical paakumbodhu must be proficient and worked in respective trades. So enna enna pathinga appadina first nama paatha டிரைவர் அது இல்லாமல் மெக்கானிக் மோட்டர் வெஹிக்கிள் இது இல்லாமல் மற்ற ட்ரேடுக்கு எல்லாத்துக்குமே ரெஸ்பெக்டிவ் குவாலிஃபிகேஷன் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். ஸோ பயனர் விங் சிடி கான்ஸ்டபிள் மேசன் பிளம்பர் எலக்ட்ரீஷியன் ஸோ இது மூணுத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரிகுலேஷன் 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில். டெக்னிக்கலில் பார்க்கும்போது 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரெஸ்பெக்டிவ் ட்ரேட்ஸ் லைக் மேஷனரினா மேஷனரியில் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் பிளம்பிங்னா பிளம்பிங்கில் எலக்ட்ரீஷியனாலும் எலக்ட்ரீஷியனில் ஒரு 1 year ஆன எக்ஸ்பீரியன்ஸ். ப்ரெஃபரன்ஸ் வில் பி கிவன் டு தோஸ் ஹேவிங் சர்டிஃபிகேட் ஆஃப் ட்ரேட் ஃப்ரம் ரெகனைஸ் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். ஸோ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ITIயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் இன் மேஷன் சர்டிஃபிகேட் இன் பிளம்பர் சர்டிஃபிகேட் இன் எலக்ட்ரீஷியன் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ பேசிக்கலாக நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா 10th குவாலிஃபிகேஷன் இருந்தாலே நீங்கள் you can apply for this job. So application candidates can apply for post trade provided if they fulfill the prescribed. So ungaloda category ninga enna post ku apply pandringlo adukana eligibility irundhudu appadina you can apply. RPF constable notification ever release agum starting la nama paathom RPF constable notification pathinga appadina 27th March iniki date 15th. So notification ipo dhaan vandhudu. ஸோ எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 27th March நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுது. அப்ளிகேஷன் ப்ராசஸ் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளைங் பார்த்தீங்க அப்படின்னா April 25th. ஆல்மோஸ்ட் ஒரு 28 days டைம் கொடுக்குறாங்க. ஓகேவா ஸோ அப்ளிகேஷன் ஃபீ அப்படின்னு பார்க்கும்போது அட் 100 rupees ஃபார் மேல் கேண்டிடேட்ஸ் ஆஃப் ஜென்ரல் EWS அண்ட் OBC ஒன்லி. Candidates belonging to SC, ST, female, all categories. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100 rupee ஃபீயும் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் பீங் எக்ஸம்ப்டட். Candidates who are not exempted from the fee payment must ensure that the fee has been deposited. So உங்களோட ஃபீஸை கட்டிட்டீங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும். இஃப் ஃபீ இஸ் நாட் ரிசீவ்ட் பை CRPF உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்கம்ப்ளீட் இருக்கும். ஸோ உங்களோட நீங்க பே பண்ண பீஸு சிஆர்பிஎஃப்க்கு போய் சேரல அப்படின்னா அப்போ ஸ்டேட்டஸ்ல இன்கம்ப்ளீட் இருக்கும். அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா அதே மாதிரி பேமெண்ட் ஸ்டேட்டஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலா நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்கும்போது ஸோ சம்மரிலி ரிஜெக்டட் அப்படின்னு வந்தாலுமே அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் அக்செப்ட் ஆகலன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் எந்தெந்த இடத்துல நீங்க எக்ஸாம் எழுதலாம். குக்குக்கு சொல்லுங்கன்னு போட்டிருக்கீங்க. குட் ஈவினிங் ஆல். ஓகேவா ஸோ குக்குக்கு அப்படின்னு ஸ்பெஷலாக கொடுக்கல. ஸோ 4 போஸ்ட்டுக்கு மட்டும் 4 கேட்டகரிக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிரைவர் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டபிள் டிரைவருக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம். அதே மாதிரி கான்ஸ்டபிள் மெக்கானிக் மோட்டர் வெஹிக்கிளுக்குமே எஜுகேஷனல் டெக்னிக்கல் பார்த்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா பயனர் விங், கான்ஸ்டபிள், மேசன், பிளம்பர், எலக்ட்ரீஷியன் தனியா கொடுத்துருக்காங்க. இதை தவிர இருக்க மீது எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா காமனா என்ன எஜுகேஷன் பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 10th குவாலிஃபிகேஷன். ஆர்மியா இருந்தாங்க அப்படின்னா ஆர்மி குவாலிஃபிகேஷன் இன் கேஸ் ஆஃப் ஆர்மி பர்சனல். டெக்னிக்கல்ல பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஃபீல்டு சூஸ் பண்றீங்களோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ மஸ்ட் பி ப்ரொஃபிஷியன்ட் அண்ட் ஒர்க் இன் ரெஸ்பெக்டிவ் ட்ரேட்ஸ். ஸோ நீங்க குக்கா இருந்தீங்கன்னா குக்கிங்ல ப்ரொஃபிஷியன்டா இருக்கணும். அதுல பாத்தீங்கன்னா நீங்க ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒர்க் பண்ண சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணாலே நீங்க போதும். ஓகேவா சார்? ஹைட் கேட்டிருக்கீங்க, நான் செக் பண்ணி பார்த்து சொல்றேன். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தோம். ஸோ ஏரியா வைஸ் பார்க்கும்போது என்னென்ன சென்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ தமிழ்நாடு எங்கே இருக்கு? ஆந்திர பிரதேஷ், நாகாலாந்து. எஸ், தமிழ்நாடு புதுச்சேரி காமனாக கொடுத்துருக்காங்க. சென்னை சென்டரு, ஓகேவா? சென்னை. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர், அடுத்து கடலூர். சென்னை, கோயம்புத்தூர், கடலூர். நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க? எல்லாம் 3 ஏரியா தான், ஓகேவா? சென்னை, கோயம்புத்தூர், கடலூர். ரைட், இங்க கண்டினியூ ஆகுது. ஈரோடு, கரூர், மதுரை, சேலம், தேனி, திருச்சி, திருநெல்வேலி, திருப்பூர், வேலூர். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நம்மளோட தமிழ்நாடு. அதே மாதிரி பாண்டிச்சேரிக்கு வரக்கூடிய பிளேசஸ் எக்ஸாம் சென்டர் சென்னையில் உண்டு, கோயம்புத்தூரில் உண்டு, கடலூரில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு, கரூர், மதுரை, சேலம், தேனி, திருச்சி, திருநெல்வேலி, திருப்பூர் அண்ட் வேலூர். ஸோ தீஸ் ஆர் த பிளேசஸ் சென்டர் ஆஃப் சிட்டி ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து இந்தந்த பிளேசஸ் தான், இந்தந்த டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. வைல் ஃபில்லிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளிகன்ட் ஷுட் டிசைட் இஸ் சாய்ஸ் ஆஃப் சிட்டி. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும் போதே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கான சென்டர் வேணும் அப்படின்றத சாய்ஸ் நீங்கள் கொடுத்துடணும். Candidates could be accommodated in any one of the 3 examination fees opted form. So நீங்க பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 சிட்டி நீங்க கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சென்னை, கோயம்புத்தூர், கடலூர்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த 3த்துல அவங்க எது வேணா போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு, ஓகேவா? ஒன் ஆஃப் த 3 எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் ஆப்டட் பை ஹிம் ஆர் ஹர். ஸோ நீங்க அப்ளை பண்ணும் போதே பாத்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், கடலூர் இல்ல நியர்பையா இருக்க ஒரு 3 சென்டர் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த 3த்துல எது போட்டாலுமே நீங்க போயிட்டு எக்ஸாம் எழுதுற மாதிரியான ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக செக் பண்ணணும். எக்ஸாமினேஷன் சிட்டி ஒன்ஸ் ஆப்டட் வில் நாட் பி சேஞ்ச். நீ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 சிட்டி கொடுத்துட்டீங்க, கொடுத்துட்டு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3த்துல தூரமாக இருக்க சிட்டி ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அது அண்டர் எனி கண்டிஷன் இட் வில் நாட் பி சேஞ்ச், ஓகேவா? அபோவ் எக்ஸாமினேஷன் சென்டர் ஆர் ஒன்லி ஃபார் சிபிடி எக்ஸாமினேஷன் சென்டர் வில் பி ஷிஃப்டட் நியரஸ்ட் சிஆர்பி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு மட்டும் தான் இப்போ மேலே பார்த்த எக்ஸாமினேஷன் சென்டர்லாம். ஸோ ஃபர்தராக பார்த்தீங்க இது நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க, அடுத்த உங்களுக்கு எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா நியரஸ்ட் சிஆர்பிஎஃப் அதுக்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எங்கே இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கான டீடைல்ஸ் ஃபார் கான்ஸ்டபிள், டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன், அதே மாதிரி கான்ஸ்டபிள் பயனருக்கு பார்க்கும்போது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 100 மார்க்ஸ். ஸோ 25 கொஸ்டின்ஸ், 25 மார்க்ஸ். அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின், 25 மார்க்கு. எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் 10th லெவலில் மேக்ஸ் 25 கொஸ்டின், 25 மார்க்ஸ். இங்கிலீஷ், ஹிந்தி பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ், 25 மார்க்ஸ். ஆல்டுகெதர் 100 கொஸ்டின்ஸ், 100 மார்க்ஸ், 2 hours டியூரேஷன். ஈச் கொஸ்டின் கேரி 1 மார்க். அடுத்து நிறைய பேர் கேட்டது நெகட்டிவ் மார்க்கிங் பற்றி கேட்டிருந்தீங்கல்ல, ஸோ இங்கே அதை பார்ப்போம். All questions will be objective type. ஒரு question 4 option இருக்கும், ஸோ அதில் நீங்கள் சூஸ் பண்ணணும். Questions will be conducted in English and Hindi only. தமிழில் நடக்குமான்னு கேட்டிருந்தீங்க, ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதால ஆல் இந்தியா லெவலில் நடக்கிறதால கொஸ்டின்ஸ் will be in only in English and in Hindi only. நெகட்டிவ் மார்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா 0.25 மார்க்ஸ் ஃபார் ஈச் ராங் ஆன்சர். நீங்கள் ஒருவேளை 4 கொஸ்டின் நீங்கள் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா 1 மார்க்கு மைனஸ் ஆகிடும். ஃபார் சிங்கிள் ஒரு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 0.25 மார்க் will be reduced for every wrong answer. Candidates are therefore advised to keep this in mind while answering the question. Date and center. ஸோ எந்த இடத்துல உங்களுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடக்கும் அப்படின்றத வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிஆர்பிஎஃப் வெப்சைட்டில் இட் will be informed later. questions will be matriculation. So 10th level na, so nariya post pathinga basic level 10th qualification abindradala exam me pathinga appadina matriculation level na, it will be available. A mock test link will be available in Candidates Corner CRPF website to familiarize the candidates with CBT after go live admit card. So admit card ungalku eppa launch pandrangalo, admit card ungalku eppa launch pandrangalo and the time la pathinga appadina oru mock test me available ena idvaraikum yaarume indha exam ezhudadunga first time ezhudringa appadina question paper eppadi irukum endha mari questions irukum appdin solite mock test me un available a irukum adu vandu pathinga ungalku admit card vanda appuram oru mock test CRPF website la ungalku available a irukum. So general intelligence and reasoning ku vandu syllabus kuduthirukanga, general knowledge and general awareness syllabus irukku, elementary maths kume pathina ungalku syllabus kuduthirukanga, English and Hindi kume syllabus. So physical standard test candidate shortlisted for PST test. So vandu pathina first CBT test mudiyum and computer based test adu mudinja appuram pathinga appadina shortlisted candidates enna பண்ணுவாங்க PST test ku கூப்பிடுவாங்க, that is physical standard test. So இந்த test la paakumbodhu male ku 170 cm, female ku 157. Physical pati solunga. Yes, adha nam aduthu paakrom. Physical ku paakumbodhu male ku 170 cm height um, female ku 157. Relaxation pathinga appadina all candidates belonging to scheduled tribe ku vandu pathinga male ku 162, female ku 150. All candidates all scheduled tribe candidates of northeastern state 157, 147 male female. All scheduled tribe candidates of left wing extremism affected districts 160 145. So candidates falling in the categories of inga kuduthiray category la pathinga appadina, that is Uttar Pradesh, Assam, Himachal Pradesh, Jammu Kashmir, Ladakh la pathinga 165 male ku, female ku 155. Candidates from northern eastern states Arunachal Pradesh, Manipur, Meghalaya, Mizoram இவங்களுக்கு இங்க கொடுத்திருக்காங்க. சோ நம்ம ஏரியாக்குன்னு தனியா எதுவும் கொடுக்கல. சோ therefore ஜெனரலா பாத்தீங்க அப்படினா மேலுக்கு 170 cm உம் ஃபீமேலுக்கு பாத்தீங்கன்னா 157. சார் DRDO எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணும்போது எல்லா क्वेश्चनும் அட்டெண்ட் பண்றது நல்லதா இல்ல நார்மலைசேஷன் மார்க் வருதுன்னு தெரிஞ்சா கொஸ்டின்ஸ் மட்டும் அட்டெண்ட் பண்றது நல்லதா? ஸோ இந்த எல்லா கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்றதா இல்ல லிமிட்டடா அட்டெண்ட் பண்றதா அப்படின்றத நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிபெண்டிங் அப்பான் தான் நெகட்டிவ் மார்க்கிங். ஒரு பர்டிகுலர் எக்ஸாமுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு, இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க நெகட்டிவ் மார்க்கிங் 0.25 மார்க் ஃபார் ராங் ஆன்சர் இல்ல 0.5 மார்க் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன கொஸ்டின் தெரியுமோ அதை மட்டும் அட்டெண்ட் பண்ணலாம். நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் அட்டெண்ட் ஆல் தி கொஸ்டின்ஸ். எனக்கு தெரிஞ்ச என்னோட லெவல் ஆஃப் நாலேஜுக்கு வந்து இதுதான். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு அப்படின்னா தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அட்டெண்ட் பண்ணுங்க, நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், எல்லா கொஸ்டினும் அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ ஹைட்டு பார்த்தோம், ஹைட்டுக்கு அடுத்து செஸ்ட். மேல் கேண்டிடேட் ஷுட் ஹேவ் ஃபாலோயிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் செஸ்ட் மெஷர்மெண்ட். அன்எக்ஸ்பேண்டட்ல 80 சென்டிமீட்டரும் மினிமம் எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டரும் இட் இஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அன்எக்ஸ்பேண்டட் வந்து 76, அதே மாதிரி மினிமம் எக்ஸ்பேன்ஷன் 5. யாருக்கு? ஆல் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு ஷெட்யூல் ட்ரைப். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஹைட்டுக்கு எந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் பார்த்தோமோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட் ஆஃப் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியாவுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இன் செஸ்ட் மெஷர்மெண்ட். ஓகேவா? செஸ்ட் மெஷர்மெண்ட் ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வில் நாட் பி டேக்கன். ஓகே, ஹைட் மட்டும் தான் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு. நெக்ஸ்ட், ஒன்லி தோஸ் கேண்டிடேட்ஸ் ஹூ குவாலிஃபை இன் சிபிடி ஷால் பி கால்ட் ஃபார் பிஎஸ்டி அண்ட் பிஇடி. ஓகேவா? பிஎஸ்டிக்கும் பிஇடிக்கும் யாரை மட்டும் தான் கூப்பிடுவாங்க அப்படின்னா, ஒன்லி தோஸ் கேண்டிடேட்ஸ் ஹூ கிளியர்ட் என்னது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நீங்க கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ மட்டும் தான் உங்களை பிசிக்கல் எக்ஸாமினேஷன் டெஸ்ட்டுக்கும் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுக்கும் உங்களை இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் வெதர் யூ ஹவ் கிளியர்டு என்னது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் கிளியர் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றது நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு, ஸோ பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்ன்னு பார்க்கும்போது ஒரு போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. Candidates have to clear PET race within the following limit. So constable driver பாத்தீங்க அப்படின்னா 5 kilometers in 24 minutes. அதாவது கான்ஸ்டபிள் டிரைவர், மோட்டர் மெக்கானிக், வெஹிக்கிள், கார்டனர், பெயிண்டர், கார்பெண்டர், பிராஸ் பேண்ட், பைப் பேண்ட், காப்லர், டெய்லர் அண்ட் பக்லர். ஓகேவா? ஸோ இவங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு கம்ப்ளீட் 5 kilometers in 24 minutes. ஓகேவா? 170 cm. சார் ஹைட் 148 அட்டன் பண்ணலாமா சார்? இல்லை, இந்த ஹைட்டு வந்து ஹைட்டு அதே மாதிரி செஸ்ட் மெஷர்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அட் த டைம் ஆஃப் நீங்கள் அதுக்காக நீங்கள் எப்போ exam conduct பண்றாங்களோ அந்த டைம்க்கு முன்னாடி உங்களுக்கான அந்த particular இது இருந்ததுனா you can apply அதே மாதிரி இப்பயுமே உங்களுக்கு அந்த நீங்க if you satisfy those measurements அப்படினா you can apply. So male ku 5 kilometers in 24 minutes, female ku 1.6 kilometers in 8.3 minutes for other than other candidates those belonging to Ladakh region. Okay va. So Ladakh region la irukavanga thavara meedhi ellarkume male ku pathina 5 km 24 minutes la odanum, female pathina 1.6 km 8.3 minutes la complete pananum. So aduthu cook, water carrier, barber, hair dresser, washerman, wash woman, safai kamarachi ku pathinga appadina male ku 1.6 km in 10 minutes, female ku 1.6 km in 12 minutes. For pioneer wing mason, plumber, electrician ku male ku mattum dhaan female ku kudukla 1.6 km in 9 minutes for pioneer wing mason, plumber, electrician. Ladakh region irukka thavara matra ella regions ku. So ivangalukku pathinga appadina 800 meters in 5 minutes. There is no vacancy for Ladakh for the post of constable technical tradesman. A woman candidate who as a result of test is found to be pregnant, irrespective of duration of pregnancy, she may be declared temporarily unfit and her appointment still can be abeyance until confinement is over. Okay, so you should not be pregnant during the test. She should be re-examined for physical efficiency test 6 weeks after the date of confinement. Next, candidates who do not qualify the race would be eliminated from the recruitment process. So ninga CBT mudichittu physical efficiency test la ninga race la adukku time la mudikala appadina you will be eliminated from the test, eliminated from the recruitment process. Next, height பார்த்தோம், chest measurement பார்த்தோம், அடுத்து physical test அடுத்து weight குமே கொடுத்திருக்காங்க. Proportional to height and the age as per medical standards. So height பாத்தீங்க அப்படின்னா உங்களோட weight அதே மாதிரி உங்களோட height அதே மாதிரி உங்களோட age பொறுத்து proportionate-ஆ இருக்கா அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கறாங்க. Next, trade test. Candidates will be shortlisted for trade test from the pool of candidates who qualify in. So computer based test, physical standard test, physical efficiency test, இது எல்லாமே clear பண்ணவங்களுக்கு அடுத்து நடக்க போறது பாத்தீங்கன்னா trade test. So driver க்கு பாத்தீங்க அப்படினா knowledge in drive trading, handling, driving, parking, maintenance of light and heavy vehicles. So இவங்களுக்கு பாத்தீங்க அப்படினா driver க்கு இந்த மாதிரி test, fitter க்கு பாத்தீங்க அப்படினா knowledge in automobile fitter, motor mechanic trade, handling of tools. Bugler க்கு பாத்தீங்க அப்படினா playing, handling and maintenance of a bugle. Tailor க்கு taking measurements of persons, cutting, stitching, terry cotton uniform, civil clothing, cutting, stitching of warm clothing, uniform, etc. இவங்களுக்கு சோ என்னென்ன மாதிரியான அவங்களோட நேச்சர் ஆஃப் வர்க்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு knowledge இருக்கா அப்படின்றத செக் பண்றாங்க. காப்லருக்கும் having knowledge in his trade, polishing of shoes, handling of tools, cutting of leather, repairing of stitching of shoes, making of new shoes. இதெல்லாம் காப்லருக்கான trade. கார்பெண்டருக்குமே wood fitting, finishing, fitting of doors, windows, able to make wooden boxes, racks to make a timber truss, இதுமே பண்ண தெரிஞ்சிருக்கணும். பெயிண்டருக்குமே பெயிண்டிங் knowledge இருக்கா அப்படின்றத செக் பண்றாங்க. கார்டனருக்குமே knowledge of plantation maintenance, plants knowledge, seed அதுக்கான seasons, என்ன மாதிரி seasons, அது fertilizer என்ன கொடுக்கிறது, உரம் என்ன போடுறது, இந்த மாதிரி knowledge எல்லாம் தெரிஞ்சிருக்கா. பிராஸ் பேண்டுக்கு பாத்தீங்கன்னா knowledge of playing brass. ஓகேவா, சோ அது பைப் பேண்டுக்கு பைப் பேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ண தெரியுதா, பிராஸ் பேண்டுக்கு பிராஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ண தெரியுதா. குக்குக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குக்கிங் ஆஃப் சப்பாத்தி, ரைஸ், வெஜிடபிள், தால், சாம்பார், இட்லி ஃபார் 100 men, குக்கிங் ஆஃப் மீட், ஃபிஷ், எக், கீர். ஓகேவா, ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 100 மெனுக்கு குக் பண்ண முடியுதா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செக் பண்றாங்க. வாட்டர் கேரியருக்கு வாஷிங் ஆஃப் யூட்டன்சில்ஸ், நீடிங் ஆஃப் ஆட்டா ஃபார் மேக்கிங் சப்பாத்தி ஃபார் 100 men and cutting of vegetable, etc. இந்த knowledge இருக்கா, இது அவங்களால பண்ண முடியுதா அப்படின்றத they will be tested. கடைசியா பாத்தீங்கன்னா barber, hairdresser, female பாத்தீங்க அப்படின்னா handling of tools, hair cutting and shaving of men for barber and handling of tools, hair cutting for hairdresser female. So அந்த மாதிரி ஒரு type of nature of jobக்குமே அந்த job related ஆன particular work வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பண்ண தெரியுதா. So mason pioneerக்கு பாத்தீங்கன்னா knowledge of masonry work, handling tools, cement mixing, calculation of area, ஒரு வால் கட்டணும், ஒரு பில்லர் கட்டணும், அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் பண்ண தெரியுதா. plumber PVC pipe, GI pipe, fitting, attachment, pipe, tap, in the knowledge irukka, the tools la use panna theriyudha. Electrician naalum fitting of MCB, fitting of plug, bulb, tube light, holder, 11,000 volt, 440 volt, preparation of earthing panna theriyudha, generator use panna theriyudha, copper wire, aluminum wire use pandranga abindra mari they will be tested. This is all the first CBT test, computer based test, PST test, PET. In the moon, you can clear trade test. So, trade test you can clear at the stage of process document verification. Okay, wow. Those who qualify CBT, PST, PET, and trade tests will be shortlisted for document verification. So, அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட school certificate, வேற ஏதாவது permanent resident certificate, PRC, so ex-service பண்ணது அந்த certificate, undertaking certificate, caste certificate, who wish to avail relaxation, height, chest relaxation வேணும்னா அதுக்கான certificate, so driving license, ITI முடிச்சீங்கன்னா அந்த certificate, ஓகேவா. அடுத்து detailed medical examination, ஓகேவா. So medical test, X-ray, lab test. So, munnadi nama paathutom person with disability vandu pathinga appadina they are not allowed to participate in this in the particular job ku apply pandradhukku they are not eligible appdi starting la kudutanga. So eye examination paakumbodhu for eye sight for CT driver constable driver ku paakumbodhu color perception standard should be CP2 as contained in the new medical guidance issued by Government of India from time to time. So அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா விஷன் ஒரு டைப் ஆஃப் ஜாபுக்குமே பாத்தீங்கன்னா விஷன் வந்து பெட்டர் ஐனா என்ன இருக்கு, வர்ஸ்ட் ஐனா என்ன, பெட்டர் ஐனா என்ன 6 out of 6, வர்ஸ்ட் ஐ 6 out of 6. ஸோ நியர் விஷனு, டிஸ்டன்ட் விஷனு, ரிஃப்ராக்ஷன் என்ன, கலர் விஷன் என்ன, இந்த மாதிரி ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த கேட்டகரி உங்களுக்கு நீங்க சாட்டிஸ்ஃபை பண்றீங்களா அப்படின்றத நீங்க ஒரு டாக்டர் கிட்ட ப்ரிஸ்கிரைப் செக் பண்ணிட்டு அவர்கிட்ட லெட்டர் வாங்கிட்டு என்ன பண்ணலாம், யூ நீட் டு அப்ளை. 1995 அப்ளை பண்ணலாமா? ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். ஸோ அந்த ஏஜ் லிமிட் குள்ளே இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் அப்ளை, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு மெயில் ஐடி, கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ரைட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இமெயில் ஐடி அலாங் வித் டேட் ஆஃப் பர்த். ஓகே, உங்களுக்கு ஒரு நேமு, மெயில் ஐடி, அதெல்லாமே அதர் டைப் மாதிரி தான் இங்க இருக்கு. ஓகே, என்னென்னலாம் எக்ஸாம் சென்டருக்கு என்னெல்லாம் எடுத்துட்டு வரலாம், என்னென்னலாம் வந்து ப்ரூஃபா எடுத்துட்டு வரலாம், ஆதார் கார்டு, ஓட்டர், டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட், எம்ப்ளாயர் ஐடி கார்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட், பிரைவேட். மோட் ஆஃப் செலக்ஷன், தி ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் வில் கன்சிஸ்ட் ஆஃப் சிபிடி, பிஎஸ்டி, பிஇடி, ட்ரேடு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபைனலா பாத்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இது எல்லாமே முடிஞ்சது அப்படின்னா யூ வில் பி செலக்டட் ஃபார் திஸ் பர்டிகுலர் போஸ்ட். ஸோ அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா சிபிடியில் நீங்கள் எவ்வளோ எடுத்தால் போதும், 30% மினிமம் குவாலிஃபைங் மார்க்கு. ஃபர்ஸ்ட் சிடி கான்ஸ்டபிள், டெக்னிக்கல், ட்ரேட்ஸ்மேன், இதே கான்ஸ்டபிள் பயனியர் விங்காக இருந்தீங்கன்னா 35%. ஸோ இடபிள்யூஎஸ் ஓபிசிக்கு 25, ஆல் அதர் கேட்டகரிக்கு 20. ஸோ நீங்கள் ரிலாக்ஸேஷன் எதிர்பார்க்குறீங்க ஏதாவது ஒரு ரீசனில் அப்படின்னா யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அதுக்கான ப்ராப்பர் சர்டிஃபிகேட்டை நீங்கள் என்ன பண்ணணும், யூ நீட் டு ப்ரொவைட். ஸோ இப்போ ஒரு 2 பேர் வந்து ஒரே மார்க் எடுத்துருந்தீங்க, 2 பேர் ஒரே மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டை எப்படி வந்து கிளியர் பண்ணுறாங்கன்னா, பார்ட் ஏல சிபிடியில் அதிகமாக மார்க் எடுத்தது அதுலேயும் சேமாக இருக்கீங்கன்னா, பார்ட் பியில் யார் அதிகமாக மார்க் எடுத்தது அதுலேயும் சேமாக இருந்தீங்க அப்படின்னா, date of birth with older candidates place higher. So what the 1989 or the 1988 இருந்தா 1988 எடுத்தவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுலயும் சேமா இருக்கீங்க அப்படின்னா alphabetical order of names. ஸோ ஒரே 2 பேர் ஒரே மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா முதல்ல பார்ட் ஏ ஆஃப் சிபிடி செக் பண்றாங்க, அதுலயும் சேமா இருந்தா பார்ட் பி ஆஃப் சிபிடி. ஸோ அதுலயும் சேமா இருக்க பட்சத்துல யார் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ஹையா இருக்காங்களோ அவங்களுக்கு, அதுலயும் சேமா இருந்தா alphabetical orderல நேம் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன மால் ப்ராக்டிஸ், அதுக்கு எத்தனை வருஷம் டிபார் பண்ணுறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டைமில் மால் ப்ராக்டிஸ், அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீட் பண்ணுறீங்க அப்படின்றது தெரிஞ்சுது அப்படின்னா, ஸோ நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 years up to 7 years of T-bar from this particular exam. Final decision, the decision of CRPF in all matters relating to eligibility, acceptance, rejection, applications. This is the board that decide pannom. Selection committee. Okay, wow. Important instruction to candidates. Before applying, candidates are advised to go through the instructions given in the notice of examination very carefully. Candidates are advised to, in their own interest, to submit online application. So, you வந்து பாத்தீங்க அப்படினா age limit உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஹைட் கரெக்ட்டா இருக்கான்றத பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. chest measurement கரெக்ட்டா இருக்கான்றத பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. இது எல்லாமே நீங்க ஒரு தடவை செக் பண்ணனும். குறிப்பா person with disability candidates are not eligible. So அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படினா மறுபடியும் ஒரு தடவை கொடுத்திருக்காங்க. எக்ஸாம் fees 100 rupees பே பண்ணனும். So சிலருக்கு பாத்தீங்க அப்படினா அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா eliminate பண்ணிருக்காங்க. ஓகேவா? Exempted. Candidates are required to upload a scanned color passport size photo, JPG or JPEG format, 50 KB to 100 KB application form apply pannom. Photograph should be 35 mm width, 45 mm height. Normally, ஒரு passport size photo. Okay, wow. So, where is the detailed information கொடுத்திருக்கான்றதை பார்த்துட்டு we'll end this session. So procedure for apply. Okay, so idellame ungalku vande apply பண்ணும்போது என்ன size என்ன documents la neenga upload பண்ணனும், என்ன size la வந்து பாத்தீங்கன்னா documents la இருக்கணும், sign என்ன size la இருக்கணும், அடுத்து பாத்தீங்கன்னா specs போட்டு apply பண்ணலாமா, specs போடலாமா. If the applicant wears optical glass, then his or her eyes should be fully visible. Okay va, cooling glass போட்டலாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, photo எடுக்க கூடாது. சோ நீங்க கண்ணாடி போட்டுறதாலமே உங்க கண்ணு தெரியற மாதிரியான ஒரு passport size photo வந்து நீங்க upload பண்ணனும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கேட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் செக் பண்ணி சொல்றேன். ஏஜ் லிமிட் கேட்டிருந்தீங்கல்ல 1995 ஆ இங்க போட்டுருப்பாங்க பாருங்க. கான்ஸ்டபிள் டிரைவருக்கு வந்து பாத்தீங்க அப்படினா 21 ல இருந்து 27 இயர்ஸ் குள்ள தான் நீங்க அப்ளை பண்ணலாம். தட் இஸ் 18/2023. இந்த வருஷம் 8வது மாசம் அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயசு 21 ல இருந்து 27 குள்ள இருந்தா. Candidates should have not been born earlier. 1996 க்கு முன்னாடி நீங்க பிறந்திருந்தீங்க. ஓகேவா? Than 2002. So இதுக்குள்ள should have not been born earlier than 1996 க்கு முன்னாடி நீங்க பிறந்திருந்தீங்க அப்படினா you cannot apply. So 1995 அப்ப என்ன பண்ண முடியாது. Does not 10th qualification போதுமான்னு கேட்றீங்க. 10th qualification போதும். ஆனா சில particular ஜாபுக்கு பாத்தீங்க அப்படினா என்ன கேட்டிருக்காங்க அப்படினா ITI qualification கேட்டிருக்காங்க, ITI கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பர்டிகுலர் நீங்க நேச்சர் ஆஃப் ஜாபுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா. 1999 பண்ணலாம்ப்பா, 1999 பண்ணலாம். செக் பண்ணி பாருங்க 21 இருந்து 27 குள்ள உங்க ஏஜ் இருக்கா. இந்த வர ஆகஸ்ட் 18/2023 கம்மிங் ஆகஸ்ட் அப்போ உங்களுக்கு 21 ல இருந்து 27 குள்ள இருந்ததுனா you can apply. அது இல்லாம ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்கு. சோ இதுல நீங்க என்ன கேட்டகரியில வரீங்கன்னு பாருங்க. அந்த ஏஜ் ரிலாக்சேஷன் நீங்க இன்க்ளூட் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்க உங்களோட ஏஜை செக் பண்ணிட்டு then you can apply. குக்கு பாத்தீங்க அப்படின்னா 10th குவாலிஃபிகேஷன் குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்மே கொடுத்திருக்காங்க. குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததா அப்படின்னா you can apply for this particular job. ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா number of vacancy மேலுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 9105 vacancy all over India. அதுல தமிழ்நாடு ரீஜனுக்கு பாத்தீங்க அப்படின்னா 579 vacancy. ஸோ ஃபீமேலுக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுக்கு பாத்தீங்க அப்படின்னா 14 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பே ஸ்கேல் வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பே லெவல் 3 21,700 இருந்து 69,100. ஓகேவா? ஸோ தமிழ்நாடுக்கு ரன்னிங் டைம் என்ன, தமிழ்நாடுக்கு ரன்னிங் டைம் பாத்தீங்க அப்படின்னா 5 kilometers in டைம் கொடுத்துருந்தாங்கல்ல. செக் பண்ணி பார்ப்போம். 5 kilometers ஓடணும் மேலுக்கு. ஓகேவா? ஸோ ஹைட் பார்த்தீங்கன்னா மேலுக்கு 170, ஃபீமேலுக்கு 157. செஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அன்எக்ஸ்பேண்டட் வந்து பார்த்தீங்கன்னா 80, எக்ஸ்பேன்ஷன் வந்து 5 centimeter. ரேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் ஸோ இங்கே கொடுத்துருக்க இந்த ட்ரேடுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 5 kilometers வந்து நீங்கள் 24 minutes ஓடணும். 5 kilometers in 24 minutes ஃபார் மேல் அண்ட் 1.6 kilometers in 8 minutes 30 seconds ஃபார் females. Okay, wow. 1997 apply பண்ணலாம். 1996 க்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படினா you cannot apply. Okay, wow. Experience இல்லனா apply பண்ணலாமா? Apply பண்ண கூடாது. Experience அப்படின்றது என்ன அப்படினா இப்போ உங்களுக்கு ஹெவி லைசென்ஸ் வச்சிருக்கீங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த டெஸ்ட் டைம்ல உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியல அப்படினா you will be disqualified. அதனால ஹெவி லைசென்ஸ் வச்சிருந்துமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க அந்த பர்టిక్యులர் டிரைவர் போஸ்டிங்க்கு ஹெவி அந்த vehicle வந்து பாத்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ண தெரியணும், ஓட்ட தெரியணும், பார்க் பண்ண தெரியணும், ரிவர்ஸ் எடுக்க தெரியணும். குக்கிங்கா இருந்தது அப்படின்னா 100 பேருக்கான வெஜ் நான்வெஜ் சமைக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நான் வந்து 10 பேருக்கு சமைப்பேன் அப்படின்னு கிடையாது. மினிமம் 100 பீப்புளுக்கான குக் பண்ண முடியுமா அப்படின்றத அந்த பர்டிகுலர் ட்ரேட் டைம்ல என்ன பண்ணுவாங்க, உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் தரவா ஒரு தடவை செக் பண்ணிட்டு என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்களோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா மட்டும் நீங்க யூ கேன் அப்ளை. ஓகேவா? ரைட். நோட்டிஃபிகேஷனோட மேஜர் ஏரியா கவர் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா அப்படின்னா வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த பர்டிகுலர் டவுட் என்ன அப்படின்றத கிளாரிஃபை பண்றதுக்கு தனித்தனியா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகேவா? Thank you all for joining. See you all in the next live. ஸோ நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஐ ஹோப் ஐ ஹவ் கிளியர்ட் மோஸ்ட் ஆஃப் யுவர் டவுட்ஸ். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு, ஹைட்டு கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடுக்கு ஹைட்டு பார்த்தோம், ஏஜ் லிமிட்டு. ஓகேவா? ரைட். எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹவ் எனி ஃபர்தர் டவுட்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அதை பார்த்துட்டு அதுக்கு ஐ வில் ரிப்ளை ஃபார் யூ. ஓகேவா? தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங். சி யூ ஆல் டுமாரோ. குட் நைட் டு ஆல்.